வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா என்கிட்ட ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அவங்களோட கதையை சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ரெண்டு பசங்க, பெரிய பையன் இன்னைக்கு நல்ல வேலையில இருக்கான், சின்ன பையனை இப்போ ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்காங்க. அவனுக்கு என்ன வயசுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 25 வயசுதான். அவங்களுக்கு ஒரே ஆதங்கம், கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல இப்படி ஒரு பிரச்சனை வந்துடுச்சேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அதனுடைய பின்னணி, பின் கதை என்னன்னு சொல்லிட்டு கேக்குறப்போ அவங்க சொன்னது எனக்கே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் பெரிய பையன் +2 ஸ்டேட் ரேங்க் வாங்கினான், என்னோட சின்ன பையன், ரெண்டு பேருக்கும் 4 வருஷம் வயசு வித்தியாசம், இந்த ஸ்கூல்ல படிச்சா இவனும் ஸ்டேட் ரேங்க் வருவான்னு சொல்லிட்டு இவன் 8வது படிக்கிறப்போ ஸ்கூல் மாத்தி போட்டோம். இப்போ காலாண்டு தேர்வு வரப்போ இவனோட மார்க்குங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருந்துச்சு. என் சின்ன பையன் எப்பவுமே படிப்புல அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்க மாட்டான், பெரிய பையன் எவ்வளவு துரு துருன்னு படிப்புல இருப்பானோ இவன் அவ்வளவு துரு துருன்னு விளையாட்டுல இருப்பானே தவிர படிப்புல இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னைக்குமே இருந்தது கிடையாது. இந்த ரிசல்ட் வர வர ஒரு வாத்தியாரா அவங்கள பாக்குறப்பெல்லாம், நீ இவனோட தம்பியா, அவனோட தம்பியா இருந்துகிட்டு இவ்வளவு கம்மியான மார்க் வாங்கியிருக்கிறியா, உனக்கு வெக்கமா இல்லையா, ஒருத்தொருத்தரா சொல்ல 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 இவனுக்கு ரொம்ப மனசு வருத்தமாயிட்டு இருக்கு. அன்னைக்கே வந்து வீட்டுல சொல்லியிருக்கான், நான் இனிமேட்டு இருந்த அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன், என்னை வேற ஸ்கூலுக்கு மாத்திடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இந்த டைம்ல நீ எங்க ஸ்கூல்ல மாறினாலும் உன்னால மார்க் எடுக்க முடியாது, இவங்க நம்மளுக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச டீச்சர்ஸ்ன்றதுனால உன்னை நல்லா படிக்க வைப்பாங்க, நீ இங்கதான் படிச்சாகணும்னு சொல்லிட்டு. இவன் எவ்வளோ கெஞ்சி பார்த்திருக்கான், ஒத்துக்கல, ஃபோர்ஸ் பண்ணி படிக்க அதே ஸ்கூல்லயே படிக்க வச்சிருக்காங்க. 9th ஸ்டாண்டர்ட்ல கரெக்டா ஹாஃப் இயர்லி வரப்போ அவனோட மார்க்ஸ் திருப்பியும் கம்மி ஆகுது. இப்போ ஒரு வாத்தியார் அவனை பார்த்து அவனோட ரிசல்ட், அவனோட வாங்கியிருக்க மார்க்கை பார்த்துட்டு சொல்றாரு, கொஞ்சம் அசிங்கமான வார்த்தைகளால திட்டிட்டு இருக்காரு, டே உனக்கு அவனோட காலை கழுவி அந்த தண்ணியை குடிச்சா கூட உனக்கு புத்தி வராதரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மோசமான வார்த்தைகளால திட்டிருக்காரு. அன்னைக்கு வீட்டுக்கு வந்தவன் கம்ப்ளீட்டா அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டான், நான் இனிமேட்டு இருந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன். இவங்க எவ்வளோ கெஞ்சுறாங்க, ஆஹா, அவன் என்ன சொல்றானா, மிஞ்சி போனா நீங்க என்ன பண்ணுவீங்க, என்னை வீட்டை விட்டு துரத்துருவீங்க அவ்வளவுதானே, அந்த ஸ்கூலுக்கு போறதுக்கு நான் வீட்டை விட்டு போறதுக்கும் நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். என்ன அடிப்பீங்களா, அடிங்க, ஆனா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் பண்ண முடிவு முடிவுதான். ஒரு 6 மாசம் வீட்லயே இருந்தா 6 மாசம் முடிஞ்ச பிறகு பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு ஸ்வீட் ஸ்டால்ல வேலைக்கு போய் சேர்ந்துக்கிட்டான். அந்த ஸ்வீட் பொட்டலம் கட்டுறது, அங்க மேற்பார்வையா இருக்கிறது, இப்படியே போன 10 வருஷமா அதே ஸ்வீட் ஸ்டால்ல நல்லா வேலை செஞ்சிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு வந்திருக்கிற சம்பளம் இப்போ 1 மாசத்துக்கு 5000 ரூபாய் தான். இப்ப பெரிய பையனுக்கு என்ன ஆயிருக்கு, இந்த டைம்ல அவனோட இன்ஜினியரிங் முடிச்சாச்சு, ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல பெரிய படிப்பெல்லாம் படிச்சாச்சு, வேலைக்கு போன முதல் மாச சம்பளம் 65000 ரூபாய். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த சின்னவனோட மனசு எவ்வளோ உளைச்சல்ல இருக்கும். அண்ணன் சம்பாத்தியம் 65000 ரூபாய், நான் 10 வருஷமா வேலையில இருந்தும் 5000 ரூபாய் சம்பளம், இன்னும் 10 வருஷம் ஆனாலும் மிஞ்சி போனா எனக்கு 7000 சம்பளம் வருமே தவிர அதுக்கு மேல வழி தெரியல. இதே மன உளைச்சல்ல இருந்து 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 இன்னைக்கு தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இல்லாம இதுல ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. இப்போ இதுல யார் மேல தப்புன்னு நம்ம சொல்ல முடியும், பெற்றோர் மேல தப்புன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவன் நல்லா இருக்கணும்ன்ற ஆசையில அதே ஸ்கூல்ல படினாங்க. டீச்சர்ஸ் மேல தப்புன்னு சொல்ல முடியுமா, இல்ல, இவ்வளவு டேலண்டடா இருக்க பையன் சரியா அவனோட டேலண்ட்ஸ வெளியில கொண்டு வரலையே அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பையன் மேல தப்புன்னு சொல்ல முடியுமா, அதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா அவன் சின்ன பையன், தெரியாத வயசு, தெரியாத மனசு. சோ இன்னைக்கு இந்த வாழ்க்கைக்கு நாசமாயிடுச்சு அப்படின்றது மாத்திரம் உண்மை. இது கேக்குறப்போ எனக்கு மாத்திரம் இல்ல உங்களுக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கு இல்லைங்களா, ஏன் இந்த நிலைமை வந்துச்சு அப்படின்னா, மார்க்குக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த அந்த பேரண்ட்ஸ் வந்து இவனோட செல்ஃப் எஸ்டீம், சுய கௌரவத்துக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. அந்த சுய கௌரவம் மாத்திரம் இருந்திருந்துச்சுன்னா அடுத்தவங்க என்ன வார்த்தை சொல்லியிருந்தாலும், அவங்க எவ்வளவு பெரியவங்களா இருந்திருந்தாலும், அந்த வார்த்தைகள் இவனை நிலை கொலைய செஞ்சிருக்கவே முடியாது. தன்னோட மனசுக்குள்ள சாரம் இல்லாததுனால அடுத்தவங்க ஒரு சின்ன தட்டு தட்டினதுல இவன் நில குலைஞ்சு போயிட்டான்.
இன்னைக்கு பெற்றோர்களாகிய நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஒரு குழந்தைங்க குட்டியும் ஒரு ஒரு உன்னதம் இருக்கும், ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட்டை நீங்க வெளியில கொண்டு வரணுமே தவிர அவனை ஒப்பிட்டு பேசாதீங்க. அண்ணன் பாரு, தம்பி பாரு, இந்த கம்பேரிசன் நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலே இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு உங்க குழந்தைக்கு கஷ்டங்கள் நிறைய எதிர்கொள்ள வேண்டி வரும். இந்த கம்பேரிசன் இல்லாம அவனுக்கு செல்ஃப் எஸ்டீமோட நீங்க வளர்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்க கண்டிப்பா தவிர்க்க முடியும். நன்றி, வணக்கம்.